இப்படி இந்த கறியை வச்சு பாருங்கள், நல்ல டேஸ்டாக இருக்கும். எண்ணெய் பிறந்து கறி வந்திருக்கு. பெருஞ்சீரத்தூள் போட்டபடியே எண்ணெய் பிறந்து வந்திருக்கிறது. இது வந்து சோயா மீட், மிக்ஸ்ட் வெஜிடேபிள் ஃப்ளவர். இந்த ஃப்ளேவர் இருக்கும். இப்போ இதை கறி சமைக்க போகிறேன். இது வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து கனடாவுக்கு வருகிறது. இப்போ ஹாட் வாட்டரில் இதை அவிய விடுறேன். இந்த சோயா மீட் பேக்கெட்டுக்கு இப்படி ஒரு தூளும் வரும். இது கரசியில் போட்டு பிரட்டலாம். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் இந்த ஹாட் வாட்டரில் போட்டெடுக்கலாம். இப்போ இந்த சோயா மீட்டை ஹாட் வாட்டரில் போட்டு பிழிஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். பூண்டும் தக்காளியும் எடுத்து வச்சிருக்கிறேன். இதை பட்டு போல் அரைக்க வேண்டும். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் கீ விட்டுருக்கிறேன் வெங்காயம் வெந்தயம் வதக்கிறதுக்கு. இப்போ நெய் கொதிச்சுட்டுது. கடுகு, பெரிய சீரகம், வெந்தயம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இப்போ 2 பச்சை மிளகாய், வெங்காயம், கொஞ்சமாக உப்பு போட்டு வளர்க்குறேன். ஏற்கனவே சோயா மீட் சுடுதண்ணிக்க போடும் பொழுது 1 டீஸ்பூன் உப்பு போட்டு தான் அவிய வச்சுருந்தேன். நான் இப்போ இதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கொள்கிறேன். பார்த்து போடலாம். இப்போ மல்லியில் போட்டுக்கொள்கிறேன். வதங்கட்டும். இப்போ தக்காளி போட்டுக்கொள்கிறேன். சரைச்ச தக்காளி, இப்போ 3 டேபிள்ஸ்பூன் தூளும் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீர பவுடரும் போட்டு வதக்கி கொள்ளுவோம். இப்போ இதோட இந்த சோயா மீட்டை கொட்டி கொள்கிறேன். இப்போ 1 டீஸ்பூன் தூள் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் பெருஞ்சீரகம் இன்னும் கொஞ்சம் போடுறேன். நாங்கள் இப்படி இந்த கறியை வச்சு பாருங்கள், நல்ல டேஸ்டாக இருக்கும். எண்ணெய் பிறந்து கறி வந்திருக்கு. பெருஞ்சீரத்தூள் போட்டவடியே எண்ணெய் பிறந்து வந்திருக்கு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. இப்படி ஒரு முறை சமைச்சு பாருங்கோ இந்த சுவையாமீன் கறியை. இந்தியாவில் மீன் மேக்கர் என்று சொல்லியிருக்கோம்.